இன்றைய தலைப்பில் உங்களை நீண்ட கால நண்பர், அவருடன் நீங்களும் ஒரு இணை இயக்குநராக பணியாற்றி இருக்கிறீர்கள். பாஞ்சாலங்குறிச்சி என்கிற திரைப்படத்தில் ரெண்டு பேரும் பக்குவப்பட்ட மனிதர்கள். அண்ணன் சீமான் அவருடைய அரசியல் ஆக்ரோஷம் ஆவேசம் இதெல்லாம் கலந்து போய்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் பல்வேறு ஆளுமைகளை கூட தேசிய தலைவன் பிரபாகரன் பெயரை வைத்துக்கொண்டு எதிர்க்கக்கூடிய வல்லமை பெற்றவர் அண்ணன் சீமான் அவர்கள். எங்கேயோ இருந்து வந்தவர்களெல்லாம் அண்ணன் சீமானை கலங்கப்படுத்துகிற நோக்கமும் செயலும் எங்கே கொண்டு போய் கொண்டிருக்கிறது, எதை காட்டுகிறது, ஏன் இந்த வன்மங்கள்? நண்பர் இருந்த ரீதியில் நீங்கள் அதாவது சீமானை மூன்று விதமாக நான் வாழ்க்கையில் பார்க்க முடியும். ஒன்று, துணை இயக்குனர் இயக்குனர் ஒரே பரிணாமம் தான் அது. அதற்கு பிறகு திராவிட கழக மேடைகளில் ஒரு பெரிய அரிஸ்டா, மார்க்சை கொண்டாடுகிற ஒரு உள்வாங்கிய ஒரு நல்ல கொள்கைவாதியார். அதற்கு பிறகான காலகட்டங்களில் மேதகு பிரபாகரனை உள்வாங்கியவராக ஈழ சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உணர்ச்சி கொந்தளிப்பான ஒரு சீமான். இப்படி மூன்று விதமான சீமானோடும் நான் இருந்திருக்கிறேன். அதற்கு பிறகு நாம் தமிழரை விட்டு வெளியேறிவிட்டேன். அப்போ நீங்கள் என்ன கேட்கறது, இந்த மூணு பரிணாமங்களை பற்றி கேட்குறீங்க. இன்றைக்கும் சொல்கிறேன், இன்னைக்கு இருக்கிற திரைத்துறையில் இருக்கிற இயக்குநர்கள் கதாசிரியர்கள் யாராக இருந்தாலும் என்னை பொறுத்தவரை சீமானை போல் கதை சொல்வதற்கு எவனுமே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஒரு சாதாரண விஷயத்தை கூட ஒரு பிரம்மாண்டமாக உணர்ச்சிகரமாக சொல்கிறதுல சீமானை மிஞ்ச ஒருவரும் இல்லை. அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. பல நிறுவனங்களில் பல சினிமா கம்பெனிகளில் அவரோடு நான் பயணித்திருக்கேன். அதற்கு பிறகு படம் கொஞ்சம் அப்படி அவருடைய சர்க்கிள் துவங்க உடனே திராவிட கழக அலுவலகம் சென்று பெரியாருடைய புஸ்தகங்களை வாசித்து அண்ணன் ராமகிருஷ்ணன் அண்ணன் கொளத்தூர்மணி போன்றவர்களோடு தொடர்பை உருவாக்கி கொண்டு பெரியாருடைய கொள்கைகளை அதிதீவிரமாக பேசுகிறது இன்றைக்கும் காணொலிகளில் வலைதளங்களில் நிறையா இருக்குது. பெரியார் படம் போட்ட பணியெல்லாம் போட்டுக்கொண்டு அப்போதும் நான் சீமானை அறிவேன். அதற்கு பிறகான காலகட்டங்களில் ஈழ உணர்வு 1983களில் ஈழ உணர்வு எல்லாம் தமிழ்நாட்டில் கொந்தளிக்க ஆரம்பிச்சது. திருமாவளவனுடைய போராட்டம் 1983லேருந்து அந்த போராட்டம் இருக்குது. ஆனால் சீமானுடைய போராட்டம் அந்த காலகட்டத்தில் உண்மையாகவே ஈழத்திற்காக குரல் கொடுத்தவர் என்பதில் எனக்கு மாற்றுக்கருத்தெல்லாம் எதுவுமே இல்லை. நான் அவருடைய பல்வேறு மேடைகளில் பேசினோம். இன்னும் சொல்லப்போனால் 2009 முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இயக்குநர்கள்லாம் சேர்ந்து காங்கிரஸுக்கு எதிராக பிரச்சாரமே நாங்கள் போனோம். அதில் சீமான் இருந்தார், நான் இருந்தார், நான் செல்வமணி போன்றவர்கள்லாம் அதில் இருந்தாங்க. அப்போவும் கூட ஈழத்திற்காக குரல் கொடுத்தார். அப்போ பல்வேறு தளங்களில் ஐயா வைகோவனுடைய குரல் ஒலித்தது, திருமாவளவன் குரல் ஒலித்தது, சீமானுடைய குரல் ஒலித்தது. ஆனால் சீமானுடைய அந்த ஆக்ரோஷம் உண்மையாகவே அன்றைக்கு கொந்தளிப்பாக இருந்த இளைஞர்களை ஒரு அமைப்புக்குள்ளே கொண்டு வந்துச்சு. அப்போ அந்த அமைப்பை வந்து அதிகார மாற்றத்திற்கான ஒரு கட்சியாக அதை மாற்றலான்னு சொல்லி தான் நாம் தமிழர் இயக்கம் திட்டமிடப்பட்டது. இயக்குனர் மணிவண்ணன் போன்றவங்கள்லாம் கலந்துரையாடி நாம் தமிழர் கட்சி மதுரையில் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது மேடையில் வந்து நான் இருந்தேன், சீமான் இருந்தார், தங்கர்பாச்சன் இருந்தார், தமிழருவி மணியன் வந்தார், இதெல்லாம் வந்தார். அதற்கு பிறகு ராமேஸ்வரத்தில் அவருடைய பேசிய பேச்சு ஒரு கொந்தளிப்பான சூழல் உருவாகினது. கைது செய்யப்பட்டார் அமீரும் சீமானும் கைது செய்யப்பட்டார்கள். உள்ளே போனாங்க, உள்ளே போயிட்டு வெளியே வந்தார். அதற்கு பிறகு ஒரு கைது நடந்தது. அந்த கைதில் வந்து ஏறக்குறைய 151 நாள் சிறையில் இருந்தார். இது அன்றைக்கு உயிரோடு இருந்த முத்துக்குமாருக்கு தெரியும், மைக்கேல் காரைக்குடி மைக்கேல் தெரியும், இன்றைக்கு சென்னையில் இருக்கிற அதியமான், சேலம் அருண், வெற்றி குமரன் போன்ற அன்றைக்கு இருந்த நாம் தமிழரோடு ஜெயராஜ், இப்போ திமுக இருக்கிற ராஜீவ் காந்தி, பேராசிரியர் கல்யாண சுந்தரம், என்னை போன்றவர்கள்லாம் சுற்றி சுழன்று நாம் தமிழர்களுக்காக மேடைகளில் பேசின வரலாறு ஒன்று. நான் ஒருவன் தான் மும்பை வரைக்கும் சென்று பேசியிருக்கிறேன். அவ்வளவு நாம் தமிழர் கட்சிக்காக உழைத்த தம்பிகள், உண்மையாக உழைத்த தம்பிகள்.
நான் அறிவேன். இன்னைக்கு உண்மையாகத்தானே தம்பிகள் உழைக்க. ஆனால் அன்றைக்கு நாம் தமிழருக்கு உண்மையாக உழைத்த தம்பிகள் இன்று எவரும் நாம் தமிழரில் இல்லை. இன்றைக்கு நாம் தமிழர் என்று சொல்லிக் கொள்கிற தம்பிமார்கள் எங்களை எல்லாம் அறிவார்களோ என்பது தெரியாது, சீமானுக்கு நன்றாக தெரியும். அப்போ எப்படி வந்தது இந்த முரண்பாடு? நண்பனாக இருந்தார், ஒன்றாக பயணித்திருக்கிறோம், எந்த இடத்தில் முரண்பாடு தோன்றியது? ஏன் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்கிற அளவுக்கு நாடெல்லாம் போனதுக்கான காரணம் என்ன? இது ஒரு இது, அதாவது தனிமனித முரண்பாடெல்லாம் இல்லை, கொள்கை அளவிலான முரண்பாடுலாம் நம்ம சீமான எடுத்து நிற்கிறோம். இப்போ வலைதளங்களில் அல்லது போகிற இடங்கள் எல்லாம் சீமானை பற்றி விஜயலட்சுமி கொண்டு வந்த புகாரை பற்றி எல்லாருமே என்கிட்ட கேட்குறாங்க. அது வருஷத்துக்கு ஒரு முறை அல்லது வருஷத்துக்கு ரெண்டு முறை அந்த புகார் வந்துக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு அது உச்சக்கட்டம். அது சீமான் மட்டுமல்ல, என்னை பொறுத்தளவுக்கு ஒரு பெண்ணுக்கு துரோகம் செய்கிற யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தான். அந்த பொண்ணு வந்து பணம் பறிக்கிற நோக்கத்தில் எல்லாம் சொல்ல, அது அதான் ஆதாரம் காமிக்குது. நீதிமன்றத்துக்கு தைரியமாக போகுது, காவல்துறைக்கு தைரியமாக போகுது. இந்த ஆதாரம் எங்கிட்ட இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ எங்கிட்ட கூட சில பேர் கேட்டது உண்டு. என்ன கேட்குறாங்க, நீங்கள் தான் ஆரம்பத்தில் பயணிச்சுட்டு இருந்தீங்க, அப்போ விஜயலட்சுமி கூட உங்களுக்கு பேச்சுவார்த்தை இருக்கும் இல்லையா, தொடர்பு இருக்கும். நான் ஒன்று ஒன்று சொன்னேன், அன்றைக்கு சீமானும் விஜயலட்சுமியும் இருந்த பழக்கம் உண்மையான காதலாக இருந்தது. உங்களுக்கு தெரியும் இந்த காதலை நான் கொச்சைப்படுத்த விரும்பல. அது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். ரெண்டு பேரும் ஒன்றாவே இருந்ததெல்லாம் ஒன்றா இருந்ததில்லை, காதலித்தது எனக்கு தெரியும். நான் அது வரைக்கும் எல்லாம் போகிறது போக மாட்டேன். காதலிப்பது தெரியும், அதுக்கு அடுத்து அறைக்கு போகிறதெல்லாம் நமக்கு தெரியாது, தேவையும் இல்லை எனக்கு. நான் வந்துடுவேன். என்னென்னா இன்றைக்கு அந்த பொண்ணு வைக்கிற குற்றச்சாட்டு அது வந்து இன்றைக்கு ஒரு கட்சியினுடைய தலைவனா சீமான் இருக்கார் கண்டிப்பாக. அப்போ விஜயலட்சுமி எந்த அரசியல் காழ்ப்புணர்வுல எல்லாம் இதை வைக்கல, அல்லது விஜயலட்சுமியை தூண்டி விடுற அளவுக்கு வந்து அது ஒன்றும் சின்ன பொண்ணு இல்லை. அது உண்மையாலுமே சீமானால் தன் குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு, நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், எங்கள் அக்கா பாதிக்கப்பட்டிருக்காங்க, நான் சென்னையில் வசிக்க முடியாத சூழல் ஆச்சு, சினிமாவில் நடிக்க முடியாத சூழல் ஆயிடுச்சு, அதனால் நான் பெங்களூருக்கு போயிருக்கேன் அப்படின்னு அது வந்து கண்ணீர் வடித்து தன்னுடைய பேட்டியை கொடுத்து கொண்டிருக்கு. அப்போது அதுக்கு என்ன தீர்வோ அதைத்தான் செய்யணும். அதை விட்டுட்டு நீங்கள் அதை மறுதளிக்க முடியாது, ஏன்னா அது எல்லாமே சாட்சியங்களோட சொல்லுது. இல்லை அண்ணன், சீமான் அவர்கள் விஜயலட்சுமி மீதும் ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாரே, ஏற்கனவே வந்து ஒரு முன்னோட்ட அந்த இது தேதி குறிப்பிட்டு அந்த ஏதோ சொல்லுவாங்க, முன் திருமணம் என்று சொல்வார்கள். அதை அவர்கள் வேறொரு கர்நாடகத்தினுடைய ஒருத்தரோடு தொடர்பில் இருந்து செய்தார்கள். அதுக்கு பிறகு கர்நாடகத்தில் இருந்த சில நடிகர்களோடும் அவர் தொடர்பில் இருந்தார் என்கிற குற்றச்சாட்டுக்களை வந்து காதலிக்கும் போது தெரியலையா? காதலிக்கும் போது தெரியல, இல்லை காதலிச்சதுக்கு முன்னாடி யாருமே உண்மையை சொல்ல மாட்டாங்களே, எந்த ஒரு பொண்ணு வந்து நான் காதல் இல்லை. அதாவது ஒன்று சொல்கிறேன், காதலுங்கிறது ரொம்ப புனிதமானதுங்க. எல்லா காதலும் திருமணத்தில்லாம் முடிஞ்சிடறது, எல்லா காதலும் திருமணத்தில் முடிஞ்சால் தான் அது சக்ஸஸ்ன்னு சொல்ல முடியாது. ஆனால் நான் ஒரு பொண்ணை காதலிச்சேன், ஏதோ ஒரு காரணம், அது பொருளாதார காரணமாக இருக்கலாம் அல்லது வேறு எந்த ஏதோ ஒரு காரணம் இருக்குது, அந்த காதல் முறிவுக்கு ஒரு காரணம் சொல்லலாம் இல்லையா? அந்த காரணத்தினால நான் காதல் முறிஞ்சிடுச்சு, ஏன் அதை சொல்லக்கூடிய தைரியம் உங்களுக்கு இல்லை? இல்லை இந்த காலத்தில் கல்யாணம் பண்ணியே மனமுறிவுகள் வருகிறது, விவகாரத்து செய்யப்படுகிறது. ஆமாம், கல்யாணத்திற்கு முன்பு ஒரு பெண்ணை காதலிப்பது என்பது தவறா? அது தவறு இல்லையே, அது ஒரு இயல்பான இயல்பானதான், அந்த இயல்பை நீங்கள் வெளிப்படுத்தலாமே. ஆமாம், நான் காதலிச்சேன், இந்த காரணத்தினால எனக்குள்ள அந்த அன்னைக்கு இருந்த சூழல் அல்லது எதை சொல்றது தானே, அன்னைக்கு இருந்த சூழல்ல எனக்கு இருந்த குடும்ப சூழலோ பொருளாதார சூழலோ அதை விட இது எனக்கு என் வாழ்க்கைக்கு உகந்ததா எனக்கு பட்டுச்சு, அதனால அதை முறித்து கொண்டேன்னு ஆண்மையா சொல்ல வேண்டியதானே. ஏன் அது இல்லைன்னு மறுக்கிறீங்க? இல்லைன்னு மறுக்கும் போதுதான் நீங்க ஒண்ணு இல்லை, அந்த பொண்ணை நேரா சந்திச்சு இதுதான் இந்த காதல் முடிவுக்கு காரணம். நான் உன்னை காதலிச்சது உண்மை, நீ என்னை காதலிச்சது உண்மை, உனக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திக்கிட்டது உண்மை, எனக்குள்ளே அந்த எதிர்பார்ப்பு இருந்தது உண்மை, ஆனால் காலத்தின் கட்டாயம் ஏதோ ஒரு சூழல் நான் வந்து இந்த பொண்ணை கைப்பிடிக்க வேண்டிய காரியம். இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு பெண்ணை காதலிக்கிறார், காதலி நீங்கள் சொல்வதை போல காதல் புனிதமானது, காதலை தாண்டி உறவு அதை விட புனிதமானது. இல்லை அந்த உறவை வந்து விஜயலட்சுமி சொல்கிறேன், நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. கல்யாண திருமணத்துக்கு முன்பாக நான் ஒரு ஆணோடு இருந்தேன் பழகினேன்னு சொல்கிறதுக்கே பயந்துக்கிற சமூகம் படுத்தேன்னு சொல்லுது. அப்போ அந்த பொண்ணு எவ்வளோ காயம்பட்டிருக்குன்னு ஒரு பொண்ணு பக்கம் இருந்து பார்க்கலாம். ஒரு கட்சி தலைவனா நண்பனா இருந்து இந்த இடத்துல அப்படி பார்க்கக்கூடாது, நண்பனா பார்த்தீங்கன்னா அவ குற்றவாளியா தெரியும். இன்னொன்று, இந்த நடிகைகள் மட்டுமே இப்படி தொடர்ந்து தமிழர் தலைவர்களை தமிழகத்தில் இருக்கிற ஆளுமை மிக்க நடிகர்களை இப்படியே குற்றச்சாட்டு வைத்து வைத்தே தமிழர்களுடைய தலைவர்களையும் தமிழர்களுடைய நடிகர்களையும் கேவலப்படுத்துவதையே
ஏன் நடிக்கிற நடிகைகள், அவருடைய பண்பாடுகள், அவருடைய கலாச்சாரங்கள் எல்லாமே வேறு. அதை தமிழர்களிடையே திணிப்பது என்பது குற்றம் இல்லையா? இல்லை. அதாவது இந்த இடத்துல நான் தமிழன், நான் கர்நாடக அப்படி பார்க்கக்கூடாது. அவள் பெண், அவள் யாராக வேணாலும் இருக்கட்டும். நீங்கள் காதலிக்கும் போது அவள் கர்நாடக பெண்ணுக்கு அப்படியே காதலிச்சிங்க, அவள் பெண் என்பதால் காதல் வந்து, பெண் என்பதால் தான் காதல் வரும். தமிழச்சி என்பதால் காதல் வந்துடாது. அவள் பெங்களூர் கர்நாடகா என்பதால் காதல் வராது. அப்படி வராது. காதல்ங்கிறது ஆண் பெண்ணுக்கு வர ஒரு இயல்பு. சீமானுக்கு விஜயலட்சுமி வந்தது காதல், விஜயலட்சுமிக்கு சீமான் மேல் வந்தது காதல். புரியுதுங்களா? அதை தாண்டிய உறவு இருந்ததுன்னு அந்த பொண்ணு இப்போ ஆதாரத்தோடு சொல்கிறாங்க. அது இல்லைன்னு சொல்லிட்டு போங்க. இல்லைன்னு அது ஆதாரம் காமிச்சா நீங்கள் ஒரு பதில் ஆதாரம் இருக்கு இல்லையா, அதை காமிங்க. ஆனால் நான் அந்த பொண்ணை சந்தித்ததே இல்லைன்னு முழுப்பூசணி சோத்தில் மறைக்க முடியாது, வாய்ப்பு இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த பொண்ணு களங்கப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் வருகிறார் என்பதை என்னால் ஒத்துக்க முடியல. அது ஏறக்குறைய ஒரு 10-12 வருடங்கள் காத்திருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் சீமான் என்னை அழைத்துக் கொள்வார். எப்படி? ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு இரண்டாம் தரமா இருக்கணும். நான் இப்போ அது ஒன்றும் தமிழ்நாட்டுக்கு புதுசு இல்லை, புதுசு இல்லை. ஐயோ இது தவறுன்னு சொல்லலை, வணங்குகிற கடவுள் கூட அப்படி இருந்திருக்காங்க இல்லையா? அவர் வணங்குகிற முருகன் கூட இருந்திருக்காங்க. அதனால தமிழ்நாட்டில் வந்து அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். நம்ம இரண்டு கல்யாணம் பண்ணிட்டு தமிழ்நாட்டை வந்து ஒதுக்கி வச்சிருவாங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதுக்கு தைரியம் தான் வேணும், அதுக்கு தைரியம் தான் வேணும். அந்த கடமை சீமானுக்கு இருக்கா இல்லையா? ஒரு பொண்ணு அதாவது என்றைக்குமே பாதிக்கப்பட்ட ஒரு இடத்தில் இருந்து பேசணுங்க. பாதிக்க அப்படிதான் ஒரு தலைவன் உருவாக்க முடியும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதை விட பாதிப்பு ஆனந்த் சீமானுக்கு வந்திருக்கிறதா? என்ன பாதிப்பு? அவருடைய வளர்ச்சி எவ்வளவு காயம் பட்டிருக்கு. இந்த வளர்ச்சியே விஜயலட்சுமியால் வந்தது. எப்படி அப்படி பார்க்கணும்? எப்படி சொல்றீங்க? எப்படி வந்து அரசியல் வளர்ச்சி எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறாரு, சிறைக்கு இல்ல. இப்ப அந்த பொண்ணு லிஸ்ட் கொடுக்குது, நான் இவ்வளவு கொடுத்துருக்கேன், கஷ்டப்பட்ட போது இவ்வளவு கொடுத்துருக்குன்னு பட்டியல் வச்சிருக்கு. பொருளாதாரம் என்பது வேறு, பொருளாதாரம் நீங்க அதாவது ஒரு அரசியல் தளத்துல ஒரு தலைவரா உருவாவதற்கு எவ்வளவு சிரமங்கள் இருக்கிறது, இந்த இடத்தை அடைவதற்கு அவர் செய்த தியாகம் என்ன, அவருடைய போராட்டத்தன்மை என்ன, அவருடைய குரல் வலிமை, எவ்வளவு கூட்டங்கள் பேசியிருக்கிறாரு, இந்த மக்களை ஒருங்கிணைப்பதற்கு அவர் எவ்வளவு தூரம் போராடிட்டு இருக்கிறாரு. அப்படியேப்பட்ட ஒரு மாமனிதரை இழிவாக இவ்வளவு போராட்ட களங்களை சந்திச்சவர், சிங்களனை போய் நேர ஆளை விட்டு அடிப்பேங்கிறவர், ஒரு பொண்ணை எதிர்கொள்ள முடியல? ஒரு பொண்ணு கூட சமரசமா போக முடியல? ஒரு பொண்ணை கூப்பிட்டு வச்சு என்னமா உனக்கு பிரச்சனை கேட்க முடியல? நீங்க நாட்டு பிரச்சனை தீர்த்துருவீங்களா? விஜயலட்சுமிங்கிற ஒற்றை பெண், அது உண்மையோ பொய்யோ? உண்மை பொய்க்கு அப்புறம் போய்க்கலாம். அது ஆதாரத்தோடு அதை நிரூபிச்சு அது உண்மை, நிரூபிக்கலைன்னா அது பொய். பொய். ஆனால் ஒரு குற்றச்சாட்டை உங்க மேல் வைத்து விடுகிறார்கள். அந்த குற்றச்சாட்டை நேரடியாக சந்திக்க முடியாது உங்களால, முடியும்ல? அப்ப ஒரு பெண்ணினுடைய பிரச்சனையை சந்திப்பதற்கே நான் பயந்துக்குவேன்னு சொன்னா ஒரு நாட்டினுடைய பிரச்சனையை எப்படி சந்திப்பீங்க? எல்லா தலைவனுக்கும் பிரச்சனைகள் இருக்கு, கட்சிக்குள்ள இருக்கு. நாளைக்கு உங்களுடைய கனவு பெரியதுங்கிறீங்க, பெரிய கனவு இருக்கு உங்களுக்கு, தமிழ் தேசிய கனவுன்னு சொல்றோம். அந்த தமிழ் தேசியத்துக்குன்னு எவ்வளவு போராட்டங்கள் இருக்கு, எவ்வளவு காலம் போராட வேண்டியது இருக்கு. இந்த நேரத்தில் இப்படி ஒரு ஒரு கரும்புள்ளி வருது, அந்த கரும்புள்ளியை உடனே தொடச்சிடணும்னு ஒரு எண்ணம் வரக்கூடாதா? நீ ஒன்றுமே இல்லைங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பேசினால் தீர்த்த முடியும். கண்டிப்பாக பேசினால் தீர்க்க முடியும். ஏன் வந்து சீமான் அதுக்கு முன் வரல? இது ரெண்டு விதமாக எடுத்துங்க. அது உண்மை அல்லாமல், அதாவது உண்மையாக இருக்கலாம், அல்லது உண்மை அல்லாமல் இருக்கலாம், அல்லது நாம் தமிழர்ல இருக்கிற சில தமிழ்மார்கள் சொல்லும்போது இது வந்து கால் புணர்ச்சியால் அந்த பொண்ணு சொல்லுதுன்னு எல்லா பொண்ணும் சொல்கிறாங்களா? விஜயலட்சுமி மட்டும் சொல்வதற்கான காரணம் தானே? எத்தனை திரைத்துறை நடிகர்கள் இருக்காங்க? இல்லை, பின்னால் இருந்து அரசியல்வாதிகள், சீமானுக்கு வேண்டப்படாத அரசியல்வாதிகள் தான் இதை தூண்டி விட்டாங்க. விஜய் எந்த கனெக்ஷனுமே இல்லை, சீமானுக்கும் விஜயலட்சுமிக்கும் எந்த கனெக்ஷனுமே இல்லாமல் அவங்கள ஏன் அரசியல் கட்சி இயக்கணும்? எந்த அடிப்படையில் இயக்கம் நினச்சி பாருங்க. சீமானுடைய எத்தனையோ படங்கள் நடிச்சாங்கல்ல, நடிகைகள் நடிச்சிருக்காங்கல்ல, அல்லது எத்தனையோ நடிகைகளோடு அவருக்கு ஒரு ஒரு இயக்குனர் நடிகைங்கிற பழக்கம் இருக்கும் இல்லையா? ஏன் விஜயலட்சுமியை மட்டும் பயன்படுத்துறாங்கிறீங்க? ஏதோ ஒன்று இல்லாமல் புகையாது. சரி, இப்ப நீங்க கேட்கிற கேள்வி ஏதோ ஒன்று இல்லாமல் புகையாதுன்னு சொல்றீங்க. தமிழா தமிழா பாண்டியன் மதிப்பிற்குரிய அண்ணன் சீமானை மிகவும் கேவலமாக ஒரு பட்டியலையே இட்டு பேசுகிறார். பூஜாவோடு தொடர்பில் இருந்தார், தம்பி படத்தில் அது நடந்தது, அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கயல்வெளி என்கிற ஒரு பொண்ணோடு நடந்தது, அதற்கு பிறகு ஈழத்திலே
வந்து அங்கே இருந்த போராளிகளோடு தொடர்பில் இருந்தார், லண்டனிலே தொடர்பில் இருந்தான்னு சொல்லிட்டு பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைக்கிறார். ஆனால் அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே பொய்யானது, இது வந்து திட்டமிட்டு என்னை பழிவாங்குவதற்கான செயற்பாடுகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று அண்ணன் சீமான் அவர்கள் பதிவு. அதாவது ரெண்டு விஷயம் நேர்மையாக பேசணும். அது யாராக இருந்தால் இப்போ ஐயா பாண்டியன் வந்து இப்போ சொல்லார்னா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாம், அல்லது ஒரு 5 வருடத்துக்கு முன்னாடி பார்த்து. அதாவது ஒரு மனிதனை, ஒரு சீமான் என்கிற ஒரு மனிதனை, விஜயலட்சுமிங்கிற ஒரு பொண்ணு இந்த குற்றத்தை அவர் செய்தார்னு சொல்லும்போது எனக்கும் இந்த குற்றம் தெரியும், எனக்கும் இந்த குற்றம் தெரியும் அப்படின்னு அது அது நேர்மையானதல்ல, அது நேர்மையானதும் அல்ல. அதே மாதிரி பூஜாவோட பழக்கம் அல்லது சுபலட்சுமி வாழ்த்துக்கள்ங்கிற படத்தில் சுபலட்சுமியோட ஒரு இயக்குனர் ஒரு நடிகருங்கிற அளவில் பழகவே கூடாதுங்கிற திரைத்துறையில் வந்து அப்படி எல்லாருடைய பார்வையுமே அப்படி இருக்குது. திரைத்துறையில் நடிக்க வரவங்க எல்லாருமே தவறானவங்கங்கிற ஒரு பார்வை, அது மிக தவறு. அதெல்லாம் எந்த காலத்துலேயும் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அது திரைத்துறை மீது படிந்திருக்கிற ஒரு கரை. இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள்லாம் ரொம்ப கௌரவம் படித்தவங்க நிறைய பேர் வராங்க. இன்னொன்று, கௌரவமான குடும்பத்திலிருந்து நிறைய பேர் வராங்க. பாமர மக்களாக இருந்து நடிக்க வந்தவங்க கூட ஒரு விழிப்புணர்வோடு இருக்காங்க, அவங்களுக்கு சமூக புரிதல் உண்டு. அப்படியெல்லாம் யாரும் இது பண்ணுறதில்ல. அதெல்லாம் கடந்து, சினிமாவை கடந்து, நட்பை கடந்து, எல்லாவற்றையும் கடந்து சீமானுக்கும் விஜயலட்சுமிக்குமான ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது. அது காதலாக இருக்கலாம், அந்த காதல் வந்து காமமாக மாறி இருக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம வெளியிருந்தால் பார்க்கணும், வெளியிருந்தால் பார்க்கணும். இப்போ சாதாரண ஒரு படிக்கிற பையன்னா ஆமாங்க ரெண்டு பேர்த்தையும் பீச்சில் பார்த்தேன்னு சொல்லலாம் இல்லைங்களா. சீமான் வந்து ஒரு இயக்குனராக இருந்தவர், எல்லாத்துக்கும் தெரிஞ்சவர், அவர் போய் பீச்சில் உட்காந்து பேசிட்டு இருக்க முடியாது இல்லை. அதை விட இப்போ பொது வெளியில் வந்து ஒரு நடிகை வந்து என்னை 7 முறை அவர் வந்து கருக்கலைத்திருக்கிறார், அது வந்து அதற்காகத்தான் நான் போராடுறேன்னு அருவருக்கத்தக்க ஒரு பொண்ணு எவ்வளவு, அதாவது இது ஒரு மானக்கேடான விஷயம்னு அந்த பொண்ணு நினைச்சிருந்தா சொல்லிருக்குமா? நினச்சி பாருங்க, எனக்கு ஏற்பட்டது அந்த அந்த வழி, அந்த வழி வந்து அவளை வெடிக்க வைக்கிது. ஒரு பொண்ணு எவ்வளோ தூரம் தன்னை அடக்கி வச்சிருப்பா? தன்னுடைய அக்கா உடம்பு சரியில்லை, அம்மா உடம்பு சரியில்லை, மிகப்பெரிய துரோகத்தை சந்திச்சிட்டேன், இனி உலகமே இல்லைங்கிற பக்கத்தில் ஒருத்தர் வெடிக்கத்தான் செய்வோம், அதுதானே இயல்பு. இனிமேல் உலகமே இருண்டு போச்சு, அப்ப இயல்பு வெடிச்சுதான் தீரணும். அது ஒரு பொண்ணினுடைய பார்வையில் இருந்து பார்க்கணும். நீங்க ஒரு பொண்ணினுடைய பார்வையில் இருந்து பார்த்தால், பார்த்து விஜயலட்சுமி சொல்வது போல் இதெல்லாம் நடந்திருந்தால், ஆதாரங்களோடு நிரூபிக்கப்பட்டால் சீமான் செய்வது இப்போ அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி நேற்றைய தினம் வந்து கீழ்ப்பாக்கம் அரசு பொது மருத்துவமனையிலே அவர்களுக்கு வந்து அந்த சோதனைகள்லாம் நடத்தப்பட்டதாக செய்திகள் வருகிறது. நினச்சி பாருங்கள், ஒரு பொண்ணுக்கு இதுக்கு உடன்படுவாங்க. சோதனைங்கிறது இன்றைக்கு இருக்கிற மருத்துவ அறிவியல்ங்கிறது எவ்வளவு அட்வான்ஸ் ஆனது. ஒரு பொண்ணு இதுக்கு உடன்படுவாங்க நினச்சி பாருங்க. ஒரு காலத்தில் நான் போன வாரம் சர்க்கரை அளவுகளுக்கு போனால் அன்னை இன்றைக்கி எனக்கு என்ன எவ்வளோ சர்க்கரை இருக்கோ அதை தான் சொல்லும். ஆனால் இன்றைக்கு மருத்துவ அறிவியல் 6 மாதத்துக்கு முன்னால் எவ்வளோ சர்க்கரை இருந்ததுன்னு சொல்லுது. மருத்துவ அறிவியல் அவ்வளோ அட்வான்ஸ் ஆகிடுச்சு. 7 முறை என்னை கருக்கலைப்பு செய்ததற்கு சீமான் தான் காரணம் என்று சொன்னால் மருத்துவ அறிவியல் காட்டி கொடுத்துரும், அதில் மறுக்க முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னா, இவ்வளவு தூரம் போய் ஆதாரத்தை நிரூபித்து 7 முறை கருக்கலைப்பு பண்ணதெல்லாம் நிரூபித்து தான் ஒரு மனுஷன் ஒத்துக்கணுமா? காதல் புனிதமானதுன்னு சொல்கிறோம் இல்லையா, காதல் வச்சு படமெல்லாம் எடுக்கிறோம் இல்லையா, காதல் புனிதமானதுன்னு தானே படம் எடுத்துருக்கீங்க இல்லையா? அப்போது இதை புனிதம் என்று நினைத்தால் ஒரு பொண்ணு காயப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுதான் ஒரு படைப்பாளிக்கும் அல்லது, நான் சொல்றது சீமானை ஒரு படைப்பாளியாகவும் நான் பார்த்து என்ன சொல்றேன்னா, அதுதான் அழகு. காதலை புனிதப்படுத்தணும். ஒன்றும் இல்லை, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அந்த பொண்ணு என்ன சீமானை காலி பண்ணணும் முடிவு பண்ணுறார், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு குழந்தைகள் இருக்கு, காதலித்தது உண்மை, நடந்தது நடந்துருச்சுன்னு சொன்னால் மன்னிக்கிற மனப்பக்குவம் மனிதனாக பிறந்த எல்லோருக்கும் உண்டுங்க. ஆனால் நான் தவறே செய்யலைன்னு சொல்லும்போது ஆத்திரம் அதிகமாகிட்டே இருக்கும். நீங்கள் இதை முதலே ஆரம்பத்திலே கிள்ளிருந்தீங்கன்னா மரபணு சோதனையெல்லாம் வந்திருக்காரு. அந்த பொண்ணு உங்களை அழுது கூப்பிட்ட போதே நீங்கள் போய் சமாதானப்படுத்திருக்கலாம், ஏன் அந்த முயற்சி செய்யலை? அந்த முயற்சி செய்யாமல் ஆள் பலம் இருக்குது, என்கிட்ட தம்பிமார்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி பொது வெளியில் அந்த பொண்ணை நீங்கள் வந்து விமர்சித்ததன் விளைவு அது வீடு கொண்டு எழுந்துருச்சு. இதுதான் காரணம். அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்கும், இந்த விஷயம் எப்படி போகும்? இல்லை, இது பொதுவெளியில் அது மக்களிடத்தில் சமர்ப்பிச்சிச்சு நம்ம விஜயலட்சுமி. அது காவல்துறை சட்டம்னு வழக்குன்னு போயிடுச்சு. இனி வந்து சட்டம் தான் வேலை செய்யும், வழக்கு தான்
ஆதாரங்கள் நிரூபிப்பதன் மூலயமாக சீமான் குற்றவாளியா இல்லையா அப்படிங்கிறது மருத்துவ அறிக்கை, அது அது வைத்திருக்கிற ஆதாரங்கள், அல்லது இவர் வைத்திருக்கிற மறுப்பு ஆதாரங்கள், இதெல்லாம் நீ நீதிமன்றத்துக்கு போய் தான் முடிவாகும். இது அதுவரை இது விமர்சனத்துக்கு உட்பட்டு தான் இருக்கும். இப்போ நீங்கள் என்ன கேட்குற மாதிரி அவருடைய நண்பர்களை தேடி பிடிச்சி கேட்பாங்க, எத்தனையோ நண்பர்கள் சீமானுக்கு உண்டு, இது கேட்பாங்க, அவங்க விமர்சனம் வைப்பாங்க, அறிவுரை சொல்லுவாங்க, ஆலோசனை சொல்லுவாங்க. இது வந்து என்னை பொறுத்தவரை ஒரு சீமான் என்கிற ஒரு பண்பட்ட அறிவாளி படைப்பாளி இதை முளையிலேயே கிள்ளியறிந்திருக்க வேண்டுமே ஒழிய, இது இவ்வளவு தூரம் வளர்த்துனதுக்கு பிறகு நீங்கள் ஒரு சின்ன செடியாக இருக்கும்போது ஈஸியாக அறுத்து போட்டுடலாம், அதுவே பெரிய முள்ளு மரம் ஆயிடுச்சுன்னா வெற்ற கோடாளி மழுங்கும், அது மாதிரி ஆயிடுச்சு. பார்க்கலாம், காலம்தான் இதற்கு தீர்வு சொல்ல வேண்டும். இதுவரை இவ்வளவு நேரம் இம்மோடு வந்து இணைந்து பல்வேறு கருத்துக்களை வழங்கியிருக்கிறீர்கள். அடுத்த சந்திப்பில் அடுத்ததொரு பதிவில் நாம் நிச்சயமாக பல அரசியல்களை பேசுவோம். அதுவரை விடைபெறுகிறோம். நன்றி.